எல்லாருக்கும் தமிழ் வணக்கம். பிச்சை எடுங்க, எங்கனா போய் கடன் வாங்குங்க, எதனா செஞ்சு மக்களை காப்பாத்துங்க. இதெல்லாம் வந்து கடுமையான வார்த்தைகள். ஹைகோர்ட் வந்துட்டு நம்ம மத்திய அரசு நோக்கி வச்ச வார்த்தைகள். கிட்டத்தட்ட ஒரு வாரமாக 10 நாளாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அவலமான நிலையில் இருக்காங்க. ஒரு ஆக்சிஜன் இல்லை, மருத்துவ வசதி இல்லை, மருத்துவ கட்டமைப்பு இல்லாமல் மக்கள் எந்த அளவுக்கு திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேருக்கு ரொம்ப நேரில் பார்க்குற மாதிரி ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது ஒரு நாடு முன்னேறணும்னா கல்வி, தொழில், அப்புறம் எக்கனாமி, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான வளர்ச்சியை தான் வந்து நாடு வந்து யோசித்து அதுக்கான முன்னேற்றத்தை நடத்தணும். ஆனால் வந்து இங்கே வந்து சாதி, மதம் இதை வச்சு அரசியல் பண்ணால் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நாடு பின்தங்கி போகும், எந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லாமல் போகுன்றதுக்கு இந்தியா ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த தருணத்தில் இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு அவலமான நிலையில், அதாவது கொரோனா ஆல்ரெடி வந்துட்டு இப்போ 2வது அலையில் இருக்காங்க, இப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசு இதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்காமல் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சும்மா வந்துட்டு இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, சகோதரத்துவமாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர, இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கள் பக்கத்து வீட்டில் எதனா நடந்துச்சுன்னா இல்லை எங்கள் சொந்தக்காரங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நாங்கள் போய் நிற்போம், உடனடியாக நிற்போம். இதுதான் வந்து எங்கள் மண்ணும் எங்கள் கலாச்சாரமும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் மக்கள் துயரத்தில் இருக்கும்போது, துன்பத்தில் இருக்கும்போது ஒரு அரசன் என்ன பண்ணணும், ஒரு நாட்டோட பிரதமர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மக்களுக்காக சிந்திக்க இப்பனாச்சு பாருங்கன்றது தான் எங்களோட மக்களோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன விஷயத்தை மக்கள்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்து முஸ்லீம் இந்த மாதிரி யோசிக்காமல் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த கொரோனானா என்னன்னே தெரியாத காலத்துக்கு முன்னாடி ஒரு குழு, அதாவது தப்லீக் ஜமாத்துன்ற ஒரு குழு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொரோனானவே என்னன்னு தெரியும். ஸோ அவங்களாலேயும் அவங்களுக்கு அந்த அஃபெக்ட் ஆச்சு, அவங்க ஊருக்கு வந்தாங்க. என்னென்னே தெரியாத அளவுக்கு இந்த மீடியாவாகட்டும், மற்ற சில குழுங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்களை வந்துட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டு இவங்களால தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டாங்க, இவங்க வந்து மிகப்பெரிய டெரரிஸ்ட்டு, அதுவும் ஒரு சில மந்திரிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை கண்ட இடத்துல சுடணும், இந்த மாதிரிலாம் வந்து எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஏற்பட்டிருப்பாங்க அந்த சமுதாய மக்கள்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்றைக்கி கொரோனானா உங்களுக்கு என்னென்னு தெரியும், அதோடய வீரியம் என்னன்னு தெரியும். முதல் அலையை விட 2வது அலை எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வீரியத்தோடு வந்துட்டு இப்போ இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-500 கேஸ் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி லட்சக்கணக்கான கேஸுகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த நிலமையில் வந்து நீங்கள் கும்பமேளான்ற ஒன்று வந்து பிரதமர் வந்து அனுமதிக்கிறாரு. கிட்டத்தட்ட 20-30 லட்சம் பேர் வந்துட்டு எந்த மாஸ்க்கும் இல்லாமல், எந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கும் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. அதை வந்துட்டு இந்த மீடியாவில் இருக்கிறவங்க ஏன் சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, கங்கை வந்து எங்களை சுத்தப்படுத்திடும், கங்கையில் நாங்கள் குளிச்சு எழுந்தினா எங்களை கொரோனா தீண்டாதுன்ற மாதிரி ஒரு வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. இது ஏற்புடைய வாதமானதே முதல் புரியல. இப்போ அந்த கும்பமேளாலேருந்து வந்தவங்க எவ்வளோ ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க, எவ்வளோ மக்கள்கிட்ட அவங்க புழங்குவாங்க, இப்போ வந்து அது பாதிக்காதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாதிக்கப்படுவாங்களா இல்லையா, ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு ஒரு நடுநிலைத்தன்மையோடு பாருங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆக்சிஜன், அதாவது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மிகப்பெரிய ஆக்சிஜன் கிரைசிஸ் நடந்துட்டுருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி யூபியில், அதாவது உத்தரப்பிரதேசில், யோகி ஆதித்யநாத் சிஎம்மாக இருக்கிற உத்தரப்பிரதேசில் ஒரு டாக்டர், அவர் பேர் வந்து காஃபில் கான். நான் ஒர்க் பண்ணுற அது கவர்மெண்ட்டு டாக்டராக வேலை செஞ்சார். அந்த கவர்மெண்ட்டு டாக்டராக இருக்கும்போது அவர் ஒரு குழந்தைக்கோ எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஆக்சிஜன் இல்லாமல் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் அங்கே பேஷண்ட் நிறைய பேர் இறந்துடுறாங்க. இந்த அவலமான விஷயத்தை வந்து அவர் ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறாரு. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஆக்சிஜனே இல்லை, இதுக்கான ஏற்பாடு வந்து கவர்மெண்ட் தான் எதனா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும் போது, அவர் மேலே பொய்யான கேஸை போட்டு, அவர் மேலே பொய்யான வழக்குகளை எல்லாத்தையுமே போட்டு அவரை ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பல வருடமாக அவர் ஏன் ஜெயிலில் இருக்கிறோம், ஒரு ஆக்சிஜன் இல்லைன்னு சொல்கிற குற்றத்துக்காக அவர் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் கோர்ட்டு அது இதுன்னு பல வழக்கு விசாரணை அது இதுன்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் ஆகிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தான் ஆச்சு அவர் ரிலீஸ் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே உத்தரப்பிரதேசம் தான் இந்த ஆக்சிஜன் கிரைசிஸ்னால மிகப்பெரிய பாதிப்பு சந்திச்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க நீங்கள், எந்த அளவுக்கு ஒரு ஒரு கேவலமான நிலையில் இருக்குது.
வண்டி வந்து ஒரு யூ டர்ன் எடுத்துட்டு போகுது, அதுலேருந்து வந்து ஒரு பிணமோ ஒரு பேஷண்ட்டோ வந்துட்டு அப்படியே விழுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்க சொல்கிறாருன்னும் போது அதை ஏன் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க? உங்களை நோக்கி யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா? யாருன்னா உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டாவே ஆன்டி இந்தியன் சொல்கிறீங்க. இது எப்போ தான் மாற்றிக்க போகிறீங்கன்றதே தெரியவே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல அவல நிலை நடந்துகிட்ருக்கு. இது மக்கள் வந்துட்டு எப்படி தான் இதை மீண்டு வரப்போகிறாங்க, எப்படி இதை சந்திக்க போகிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நமக்கெல்லாம் இருக்குது. இப்போது என்ன மாதிரி நிறைய சாமானிய மக்கள் தான் இந்தியாவில் இருக்கிறாங்க. அதாவது தெருக்கடை வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், டீ கடை வச்சுட்டுருக்கவங்க, ஹோட்டல் வச்சுட்டுருக்கவங்க, இவங்க எல்லாருமே இது மாதிரி நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நான் இது மாதிரி பல தொழில்கள் செய்கிறவங்க இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை முடித்தா நாளைக்கு என்ன கிடைக்கும், நாளைக்கு முடித்தா நாலு அன்றைக்கி என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கான பிளானிங்கில் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வயிற்றில் வந்துட்டு ஒரு பயத்தோடவும் ஒரு இதுவும் பதட்டத்தோடவும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லணும். நாளைக்கு என்ன ஆக போகுது, நம்ம யாருக்கு பதில் சொல்லணும், தன்னோட குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கணுமே, வீட்டை நான் எப்படி பராமரிப்பேன், என்ன பண்ணுறது, எப்படி இந்த மாதிரி ஒரு பல பிரச்சனையோட மன உளைச்சலோட வாழ்ந்துட்டுருக்காங்கன்ட்டு இந்த தருணத்தில் நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த லாக்டவுன் எப்போ போடுவாங்க, லாக்டவுன் எப்போ போடுவாங்க, இப்படி போட்டால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு எதுவுமே செய்யலை, 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 500 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு வந்துட்டு உணவுப் பொருட்கள், அதாவது மளிகை பொருட்கள், அதாவது மளிகை பொருட்களுக்கு கூட கிடையாது, இந்த அரிசியும் இந்த பட்டாணியும் தரேன்னு சொல்கிறாங்க. இந்த அரிசியும் பட்டாணியும் வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? இது இல்லாமல் மற்ற எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கவர்மெண்ட் இதெல்லாம் நம்ம எதுவுமே செவி கொடுத்து கூட கேட்காதேன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தோடவும் பதட்டத்தோடவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. கொரோனாவை விட மிக மோசமான ஒரு பதட்டமான நிலைமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் போட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்குமா இல்லையான்னே தெரியவே மாட்டேன்து. மக்களாகிய நாங்கள் வந்து என்றைக்குமே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கோம். நீங்கள் எது சொன்னீங்கனாலும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாகவே இருக்கோம். சில பாமர மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாதனால தான் வந்து ஒரு சிலர் சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ண மாட்டேன்றாங்க, சில பேர் மாஸ்க் போட மாட்டேன்றாங்க. இன்னும் ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாஸ்க் வாங்கிறது காசு இருக்குமான்னு கூட தெரியாது. இதையும் கவர்மெண்ட் ஆகிய நீங்களும் தான் வந்து கொடுத்து உதவணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கையும் நான் வைக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ மக்கள்கிட்ட இந்த பயத்தையும் பதட்டத்தையும் வந்துட்டு விளக்கிறதுக்கு முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டு தான் வந்து எல்லா ஸ்டெப்பும் எடுக்கணும்னு சொல்கிறேன் நான். விரைவாக வந்து இந்த கொரோனா இதுலேருந்து எல்லாத்தையும் மக்கள் நிவாரணம் பெற்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களோட இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். தமிழ் வணக்கம்.